வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். குரோதி வருடம் ஆனி மாதம் 15 ஆங்கில தேதி 29/6/2024 அன்று சனிக்கிழமை, கிருஷ்ணபட்ச நவமி அன்று சனி வக்கரச்சனியாக பயிற்சியாக போகிறார். இந்த வக்கரச்சனி நடக்கும் பொழுது 12 ராசிக்காரங்களுக்கும் வக்கரச்சனி மூலமாக அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க போகுதுன்னு பார்த்துடலாங்க. கோச்சார சனி எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரோ அந்த சனிக்கு 5 6 7 8 9 சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலத்தை தான் வக்கரச்சனி காலம்னு சொல்கிறோம். 140 சனி வக்ரமாக இருப்பார். அப்போ வக்ரமாக இருக்கும் பொழுது சூரியனுடைய கதிர்வீச்சை விட்டு சனி சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிற ஒரு காரணத்தினால தனித்துவமாக சனி செயல்படுவார். அப்போ சனியோட இயல்பான குணங்கள் என்னென்ன இருக்குதோ அதுக்கு மாறுபாடான குணத்தோடு சனி இயங்கிறதுனால தான் வக்கரச்சனி காலத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குன்னு சொல்லி 12 ராசிக்காரங்களும் எதிர்பார்ப்போட காத்துட்ருக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே உங்களுக்கு சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சனி சூட்சமோ நடக்கலை அப்படின்னா இந்த வக்கரச்சனியினால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு சம்பவங்களை நம்ம சுட்டி காட்டுறதுக்கு தான் தசா, புத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணனை பார்க்குறோம். அந்த தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனை பொறுத்த வரைக்கும் சனியாக இருந்தால் மட்டுமே இந்த வக்கரச்சனி காலகட்டத்தில் ஏற்றத்தையோ இறக்கத்தையோ ஒருத்தர் கணிக்க முடியுமே தவிர உங்களுக்கு சனி தசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சனி சூச்சாரமோ நடக்கலை அப்படின்னா எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது, பயப்பட தேவையே இல்லை. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிடலாம். இந்த சனிதசை, சனி புத்தி, சனி அந்தர, சனி சுச்சம், சனி பிராணம் நடக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க. சனி வக்கரமாகும் பொழுது என்ன பலனை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வக்கரச்சனினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த வக்கரச்சனினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் வக்கரச்சனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நல்ல பலனை கொடுப்பார், கெட்ட பலனை கொடுப்பாருன்னு கண்டுபிடிக்க முடியுங்க. உதாரணமாக சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுக்கள்னால எல்லா கிரகங்களும் சூரியனோட கதிர்வீச்சுக்களை வாங்கி பிரதிபலிச்சிட்ருக்கிறாங்க. அப்போது சூரியனுக்கு அருகாமையிலே புதன், புதனுக்கு அருகாமையில் சுக்கரன், சுக்கரனுக்கு அருகாமையில் பூமி, பூமிக்கு அருகாமையில் செவ்வாய், செவ்வாய்க்கு அருகாமையில் குரு, குருவுக்கு அருகாமையில் சனி அப்படின்னு சொல்லிட்டு சூரியனை விட்டு ரொம்ப தூரம் விலகி சுற்றக்கூடிய ஒரே கிரகம் சனி. இந்த சனியை பொறுத்த வரைக்கும் சூரியனை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறதுனால இவர் சுற்றுப்பாதையை முடிக்கிறதுக்கு, சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 கண்டிப்பாக ஆகும். ஆனால் பூமிக்கு அவ்வளோ வருடம் எடுத்துக்காது. சனிங்கிற கிரகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு 30 எடுத்துக்குதுன்னா நம்ம வாழ்ந்துட்டுக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நீள்வட்ட பாதையை சுற்றி வர்றதுக்கு 1 மட்டுமே எடுத்துக்கும். பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கனால பூமி இங்கே இருக்கும் பொழுது சனி நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி, பக்கத்தில் அருகாமையில் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பூமியை பொறுத்த வரைக்கும் மிக வேகமாக சூரியனுடைய நீள்வட்ட பாதையை கடந்து போயிட்டுருக்கும் பொழுது முன்னோக்கி நகர நகர பூமிக்கு பின்னாடி சனி இருக்கிற மாதிரி, குரு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த காலகட்டத்தை தான் வக்கரகாலம்னு சொல்கிறோம். அந்த வக்கரகாலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 29/6/2024 15/11/2024 வரைக்கும் சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலம். இந்த 140 சனி வக்கரமாக தான் இருக்கும். அப்போது பூமி முன்னோக்கி நகரும் பொழுது நம்மளோட பார்வைக்கு தான் பின்னோக்கி சனியோ குருவோ நகர்ற மாதிரி தெரியுமே தவிர எந்த காலத்துலேயுமே குருவோ சனியோ செவ்வாயோ வக்கரமாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் பின்னோக்கி நகராது. உதாரணமாக சூரியன் மிகப்பெரிய மரமாக கற்பனை பண்ணிக்கிறீங்க. அந்த மரத்தில் பக்கத்திலே ஒரு கயிர், 2 ஒரு கயிறில் ஒரு ஆட்டுக்குட்டி கட்டி போட்டுருக்கீங்கன்னா அது சீக்கிரம் சீக்கிரம் அந்த மரத்தை சுற்றி வந்துடும். ஆனால் அந்த மரத்துலேருந்து 100 தூரம் தள்ளி ஒரு எருமாட்டை கட்டி போட்டுருக்கிறீங்க அப்படின்னா அந்த எருமாடி சுற்றி வர்றதுக்கான காலங்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஆட்டுக்குட்டி அந்த மரத்தை சுற்றி வரக்கூடிய அதே நேரத்துக்குள்ளே இந்த எருமை மாடுங்கிறது கொஞ்சம் தூரம் தான் நவுந்திருக்கும். அதுபோல் சூரியனை பூமி சுற்றி வரக்கூடிய 1 ஒரு 12 தான் சனி நகர்ந்திருக்கும். 360 பூமி சுற்றி வரக்கூடிய அந்த 1 12 தான் சனி நகர்ந்திருப்பார். ஆட்டுக்குட்டி இங்கிருந்து மரத்தை தாண்டி முன்னோக்கி போகும் பொழுது எருமை மாடை ஜெயிச்சதாக கற்பனை பண்ணிக்கும். அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி முன்னோக்கி வரும் பொழுது இந்த எருமை மாடு தனக்கு முன்னாடி வேகமாக போயிட்டுருக்க மாதிரி தெரியும். உண்மையாலுமே சூரியனை பூமி சுற்றி வரும் பொழுது பூமியில் தான் நம்ம பயணிச்சிட்ருக்கிறதுனால நமக்கு எல்லா கிரகங்களும் பின்னோக்கி இருக்க மாதிரி தெரியும்.
ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் நிற்கிது, ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா கூட ஏற்றாப்புல இருக்க ட்ரெயின் கிராஸ் ஆகிறமா நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லைங்களா? அதே போல் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்து பயணிக்கும் பொழுது கிரகங்கள்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி தெரியுமே தவிர எந்த கிரகமும் பின்னோக்கி நகராது. அப்போ உண்மையாலுமே வக்கரச்சனி நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுக்கு அப்பால் இருக்கிறனால தனித்துவமாக செயல்படும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் பலன்கள் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் வக்கரச்சனிங்கிற காலம் சனிக்கு ஐந்தாம் இடத்துல, ஆறாம் இடத்துல, ஏழாம் இடத்துல, எட்டாம் இடத்துல, ஒன்பதாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தால் தானே வக்கரச்சனின்னு சொல்லியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் ஜாதங்களை கணிச்சு பார்த்துட்ருக்குறோம். இது சூரிய மைய கோட்பாடு. அப்போ சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரே டிஸ்டன்ஸாக இருக்கிறதுனால நம்ம சூரியனும் பூமியும் மாற்றி போட்டுவிட்டோம். அப்போ இந்த பூமின்னு சொல்கிறது எல்லாமே சூரியன்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ உண்மையானுமே பூமி மைய கோட்பாட்டை வச்சு தான் நம்ம பார்க்கறதுனால சூரியனுக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட தூரம் ஒன்றா இருக்கிறனால நம்ம ரெண்டையும் மாற்றி வச்சு பார்க்குறோம் ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமேங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆனால் விஞ்ஞானிகள் சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு எங்கே வேறுபடுதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம சூரியன் அடிப்படையாக வச்சு பார்க்கல, இந்த சூரியன் தூக்கி இங்கே போட்டு இங்கே இருக்கக்கூடிய பூமி தூக்கி அங்கே போட்டு பூமி மைய கோட்பாட்டை அடிப்படையாக வச்சு பார்க்குறோம். ஆனால் சூரிய மையப்ப கோட்பாட்டுக்கும் பூமி மைய கோட்பாட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா இடைப்பட்ட தூரங்கிறது ஒரே தூரம்தான். நம்ம கணித சமன்பாடு ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் பூமின்னு சொல்கிற அத்தனை விஷயம் சூரியன் புரிஞ்சுக்குங்க, சூரியன் சொல்கிற அத்தனை விஷயம் பூமின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணிதம்ங்கிறது ஈஸியாக உங்களுக்குள்ளே போயிடும். அப்போ உண்மையாலுமே வக்கரச்சனை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் ஒவ்வொரு டிகிரியும் நகருது நகருது நகருன்னு சொல்கிற அத்தனை விஷயமே பூமி தான் நகர்ந்துட்டுருக்கு. அப்போ உண்மையாலுமே கோச்சாரத்தில் சனிக்கு ஐந்தாம் இடத்துல, ஆறாம் இடத்துல, ஏழாம் இடத்துல, எட்டாம் இடத்துல, ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலங்கிறது பூமி தான் விலகி செல்லக்கூடிய காலம். அப்போ சனியை விட்டு பூமி ரொம்ப விலகி போகும் பொழுது சனியுடைய கதிர் வச்சு பூர்ணத்துவமாக அந்த பூமிக்கு கிடைக்காது. இந்த காலகட்டத்தை தான் வக்கரச்சனி காலம்னு சொல்கிறோம். இந்த 140 நாட்களுக்கு சனியுடைய தாக்கம் வக்கரமாகி பூமிக்கு கிடைக்கிறதுனால எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துடலாங்க. கடகராசி என்பவர்களுக்கு வக்கரச்சனி 140 நாட்கள் என்ன பண்ணுன்னு பார்த்துடலாங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியோடைய அதிபதி சந்திரனாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கவனமாக நிதானமாக செய்யக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. இருந்தாலும் ஆர்ப்பரிக்கக்கூடிய மனம் அவங்களுக்கு உண்டானதாக இருக்கும். சந்திரனை தான் தாய் கிரகம்னு சொல்லுவாங்க. அப்போ தாயுள்ளம் கொண்ட அன்புக்கு அடிபணிஞ்சு போகக்கூடிய நபர்களாக இருக்கிறனால பல மனிதர்கள்ட்ட ஏமாறுவீங்க. இந்த வக்கரச்சனையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பலனை கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 மறைவுஸ்தானம்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது ராசிக்கு 8 இடத்துல சனி மறைந்து அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் கூட சனி கெடுக்காமல் உங்கள் தனி மனித ஜாதகத்தில் நல்ல யோக தசை நடக்கும் பொழுது சிறப்பான பலனை அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் பிறக்கும் பொழுது சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலோ, ராகு கேதுங்கிற கிரகம் தோஷத்தில் சிக்கியிருந்தாலோ, சந்திரன் கெட்டு போயிருக்கிறனால அஷ்டம சனியினால் அவயோக தசை நடக்கும்போது ஒரு சிலர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சங்கடத்தை வழிவேதனை கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. ஆனால் அஷ்டம சனியினால தான் 100 சனி கெடுபல் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. காரணம் என்னென்னா, கோச்சார பொது பலனை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% மட்டுமே செயல்படும். அப்போ தனி மனித ஜாதகத்தில் நல்ல யோக தசை நடந்து உங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்தால் அஷ்டம சனியினால் எந்த பாதிப்பும் இருந்திருக்காது. உங்களுக்கு அவயோக தசை நடந்துட்டு இருந்து லக்னமும் கெட்டு போயிருந்து லக்னத்தில் பாவகிரகங்கள் இருந்து லக்னாதிபதியும் கெட்டு போய் ராசியும் கெட்டு போயிருந்தால் மட்டும்தான் அஷ்டம சனியோட தாக்கத்தினால ஒரு சிலர் மட்டும் கெடுபலன் அனுபவிச்சிருப்பாங்க. அப்போ உண்மையாலுமே சந்திரனுக்கு 8 இடத்துல சனி இருந்தாவே கெடுபல் நடக்கும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா சந்திரனுக்கு 8 இடங்கிறது மறைவு ஸ்தானம். அப்போ அஷ்டம சனினால் எல்லாத்துக்கும் பாதிப்பு இருக்காது. தனி மனித ஜாதகத்தில் மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் கெட்டு போயிடக்கூடாதுன்னு புரிஞ்சுக்குங்க. இப்போ வக்கரச்சி நடக்குது, என்ன நடக்குங்க அப்படின்னா, சனியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலுமே கெடுபலனை செய்வார். ஆனால் அந்த சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரமாகும் பொழுது சூரியனை விட்டு பூமியை விட்டு ரொம்ப தூரம் விலகி செல்கிற ஒரு காரணத்தினால ஏதேச்ச அதிகாரமாக சர்வ சுதந்திரமாக சனி செயல்படுவார். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரகதியில் இருக்கும்போது எந்த ரூபத்திலையும் கெடுபலம் நடக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க. அப்போது உங்கள் ராசிக்கு 8 இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணுறார். 8 இடங்கிறது அசிங்கம், கேவலம்,
வீண் பழி, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, மேலே இருந்து கீழே ஒழுகுதல், வெளிநாடு போகிறதுக்கான விஷயங்களை தடை ஏற்படுறது, ஏமாற்றம், பணம் சார்ந்த விஷயங்களை மோசடி, இதெல்லாம் நிறையா அனுபவிச்சிருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் அந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த 140 நாட்களுக்கும் இது மாதிரி எந்த கெடுவலும் நடக்காது. வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம், தூரதேச பயணங்கள் போகலாம், சொந்த தொழில் அமைச்சுக்கலாம், வேலைக்காக போகலாம். அப்போ 8 இடத்துல சனி வக்கரமாகும் பொழுது 8 இடத்தினால ஏற்படக்கூடிய கெடுபலன் அத்தனையும் குறைச்சி நல்ல பலனாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அது உங்களுக்கு தனி மனித ஜாதகத்தில் நல்ல யோக தசை நடந்துட்டு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் மிக மேன்மையாக நல்ல பலன் அனுபவிப்பீங்க. குறிப்பாக இந்த தசா புத்தி தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சம்பவங்களை சுட்டி காட்டும் அப்படிங்கிறதுனால, நீங்கள் கடக ராசிலே பிறந்திருந்து 8 இடத்துல சனி இருந்து சனி வக்ரமாக இருந்தால் சரி, வக்ரமாக இல்லாட்டியும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தசா புத்தி அந்தரத்தில் சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ வரல அப்படின்னா சனியோட தாக்கம்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காதுன்னு புரிஞ்சுக்குங்க. அப்போ உங்கள் தனி மனித ஜாதகத்தில் நல்ல யோக தசை நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த அஷ்டம சனி வக்ர சனி இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சனியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 29/6/2024 இருந்து 15/11/2024 வரைக்கும் வக்கர கதையில் இருப்பார். அப்போது அந்த காலகட்டத்தில் சனி உங்கள் ராசிக்கு 8 இடத்துலேருந்து தன்னுடைய 3 பார்வையினால் உங்கள் ராசிக்கு 10 இடத்தை பார்க்குறார். 10 இடங்கிறது தொழில்ஸ்தானம், கர்மஸ்தானம், தீர்த்த யாத்திரை ஸ்தானம். உங்கள் ராசிக்கு 8 இடத்துலேருந்து 2 இடத்தை பார்க்குறார். 2 இடங்கிறது குடும்பம், கண், பல், பேச்சு, வாக்கு, தனம், முடி இத்தனை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். சனி 8 இடத்துலேருந்து தன்னுடைய 10 பார்வையினால் ராசிக்கு 5 இடத்தை பார்க்குறார். 5 இடங்கிறது புத்திர பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளோட தனி மனித ஒழுக்கம், மனம் இது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்போது சனி ஒரு ராசிக்கு 8 இடத்துலேருந்து தன்னுடைய 3 பார்வை, 7 பார்வை, 10 பார்வையில் எந்தெந்த இடத்த பார்த்துருக்கிறாரோ அந்த இடத்தின் மூலிமா சர்வ நாசத்தை ஏற்படுத்தியிருப்பார். நீ 7.5 சனி அஷ்டம சனியெலாம் மறந்துடுங்க. சனியுடைய பார்வை கர்ண கொடூரமாக கண்டிப்பாக கெடுபலனை கொடுக்கும். அப்போ சனி 8 இடத்துல இருந்து தன்னுடைய 3 பார்வை, 7 பார்வை, 10 பார்வையினால் கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது சனியை மறைந்திருந்து பார்த்தாலும் கூட சனியுடைய பார்வை சர்வநாசம் ஏற்படுத்தும். அப்போ தொழில்ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தை பார்த்ததுனால கடந்த 1 தொழிலில் பொருளாதார முன்னேற்றம் பெரிய அளவில் கிடச்சிருக்காது. வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் கூட்டாளிகள் மூலிமா பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அப்போ தொழில்ஸ்தானம் கெட்டு போயிடுச்சு. சனி தன்னுடைய 7 பார்வையினால் 2 இடத்தை பார்க்கும் பொழுது சொன்ன சொல்ல வாக்கை காப்பாற்றுறதுக்காக கடங்காரனாக மாறி இருப்பீங்க. குடும்பத்துக்குள்ளே மதிப்பு மரியாதை கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம், பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். ஈகோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். இதனால் சில காலம் பிரிஞ்சு வாழக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. அப்போ குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறனாலையும் தொழில்ஸ்தானத்தை சனி பார்க்குறனாலையும் இது மாதிரி சங்கடங்களை கடந்த காலத்தில் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. சனி தன்னுடைய 10 பார்வையினால் மனம் சார்ந்த பகுதியாக இருக்கக்கூடிய 5 இடத்தை பார்க்கும்பொழுது மனம் சார்ந்த பிரச்சனை, குழப்பம், தடுமாற்றம், குழந்தைகளால் கெட்ட பெயர், இதனால் தாய் தகப்பன் சங்கடப்படுறது, இப்படி பல சங்கடத்தை கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. அப்போது 5 இடங்கிற மனஸ்தானம், 2 இடங்கிற குடும்பஸ்தானம், ஜீவனஸ்தானமாக இருக்கக்கூடிய 10 இடத்தை சனி பார்க்கும்போது இது மாதிரி கெடுபலம் நடந்திருந்தாலும் கூட வக்கரமாக இருக்கும் பொழுது எந்த விதமான கதிர்வீச்சுகளும் பூமிக்கு கொடுக்க முடியாமல் சூரியனுடைய கதிர்வீச்சை விட்டு ரொம்ப விலகி இருக்கிறதுனால சனி தன்னுடைய பார்வை மூலிமா எந்த விதமான பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார். அதனால் 140 நாட்களுக்கு மிக மேன்மையான ஓரளவுக்கு நல்ல பலன் மட்டுமே வக்கர சனி கடகராசி என்பவர்களுக்கு கொடுக்க போதுங்க. நம்முடைய பிரம்மஜோதிடம் தமிழ் சேனலுக்கு 100,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஊக்கமும் எங்களுக்கு ரொம்ப தேவை. அது இருக்கிற வரைக்கும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல வீடியோக்களை கண்டிப்பாக பதிவிட்டுகிட்டே இருப்போம். அதே நேரத்தில் 20,000 கமெண்ட்டுக்கு மேலே பதில் கொடுக்க முடியாமல் இருக்குது. அந்த கமெண்ட்டுக்கு எப்படி பதில் கொடுக்குறேன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு நாளைக்கு 200-300 கமெண்ட் வந்துக்கிட்டே இருந்தால் அத்தனை பேருக்கு பதில் கொடுக்க முடியல. லைவ் ப்ரோக்ராம் மூலயமா நேரடியாகவே அந்த கமெண்ட்டுக்கெலாம் பதில் கொடுத்துடலாமான்னு நினச்சிட்ருக்கோம். லைவ் போடலாமா வேண்டாமான்னு 2 யோசனைகள் இருக்கிறனால உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் மூலயமா தெரிவிங்க. அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் லைவ் ப்ரோக்ராம் எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறதும், வாரத்துக்கு 1 பண்ணலாமா, 2 பண்ணலாமா, இல்லை 3 பண்ணலாமா அப்படின்னு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம். என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் மூலிமா டைப் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு கேள்விக்கு 20 நிமிஷம் ஆயிடுது.
இதே லைவ் ப்ரோக்ராம் நடத்தும் பொழுது அதே கமெண்ட்டுக்கு 2 நிமிஷத்தில் 3 நிமிஷத்தில் பதில் சொல்லிடலாம். நாங்கள் நம்புகிறோம், நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்காக லைவ் ப்ரோக்ராம் பண்ணலான் இருக்கோம். நீங்கள் கமெண்ட் மூலிமா தெரிவித்ததுக்கப்புறம் தான் அதுக்கு தகுந்த நல்ல லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ இதெல்லாம் பயன்படுத்தி லைவ் ப்ரோக்ராம் பண்ணுவோம். ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவு இருக்கிற வரைக்கும் இந்த பிரம்மஜோத தமிழ் சேனல் மூலிமா எங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை வெளிப்படைத்தன்மையோடு கண்டிப்பாக பதிவிடுவோம். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிலில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.